ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் நான் இருக்கேன். நாங்கள் இப்போது இந்த சுண்டல், சக்கரை பொங்கல், அபிஷேக பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம இப்போது அபிஷேகம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் இதில் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இளநி, பஞ்சாமிர்தம் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணலாம். இது தாங்க அம்மன் கோவில். இது வந்து எங்கள் ஊரில் அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். முன்னாடி மண்டபம் இது. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கும் எங்கள் ஊரில். இது அப்படியே பக்கத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம்தான் இது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு திருமண மண்டபமும் இருக்குங்க. இங்கே இப்போ நம்ம அம்மன் கோவில் உள்ள போகலாம். வாங்க பாருங்கள், ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க. இது பார்த்திங்கன்னா ரேணுகாம்பாள் அம்மன் தான் இருக்காங்க இங்கே. இது தாங்க உள்ளார போகிற வழி. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பலிபீடம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். ஒரு தூண் மாதிரி இருக்கும் இங்கே. இதுதான் இதுக்குள்ளார நம்ம போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இது முன்னாடி இருக்கிற இந்த பிளேஸ் இப்படி தான் இருக்கும் இந்த இடம். இங்கே பார்த்திங்கன்னா ஓம் சக்தி அம்மன் ஃபோட்டோலாம் வச்சு இங்கே எப்பயுமே வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாமிக்கு பாட்டு படித்து பூஜை பண்ணுவாங்க. நாங்களும் சின்ன வயசில் வந்திருக்கோங்க, அந்த மாதிரி பாட்டு படிச்சுட்டு போவோம் வீட்டுக்கு. இங்கே பாருங்கள், சுவாமி மூலஸ்தானம் உள்ளார இருக்குது. இது அதுக்கு வெளியில் இந்த மாதிரி சிலைகள்லாம் இருக்குங்க. இப்போது அபிஷேகமும் பண்ண போகிறோங்க. பாடி பொற்பதம் பணிந்தேனே தாயே, ரேணுகாம்பிகையே துணை என்றும் நீதானே. புன்னகை நீ புரிந்து என்றன் கண்களை நாளுமே நனைத்த அன்னவாகனம் மீதமர்ந்து தேவ புன்னகை நீ புரிந்து என்றன் கண்களை நாளுமே நனைத்த கலையின் குருகுலம் உன்முகமே கவலை மறந்தது என்னகமே தினமும் உனக்கு உற்சவமே அதிலே கிடைத்தது நற்சுகமே கொஞ்சம் சலங்கைகள் குலுங்க வலம் வருவாய் ரேணுகா தேவி அம்பிகே வாழ்கிறோம் உனை நம்பியே ரேணுகாம்பிகையே துணை என்றும் நீதானே கலங்கள் அருள்வாயே படை வீட்டில் அமர்ந்தவளே பாதமே எந்த மாடம் எந்த உள்ளமே பக்தி கூடம் எந்த நாளிலும் உன்னை நான் மறவே உந்தன் பாதமே எந்த மாடம் எந்த உள்ளமே பக்தி கூடம் எந்த நாளிலும் உன்னை நான் மறவே மதியில் உனையே நிறைத்தேன் மணியின் ஓசையில் கலந்தேன்
தெய்வ பந்தத்தை உணர்ந்தேன், மனித சித்தத்தை கடந்தேன், பக்தி நறுமணம் கமழும் வாழ்க்கை இதே. ரேணுகா தேவி அம்பிகே, வாழ்கிறோம் உன்னை நம்பியே. ரேணுகாம்பிகையே, துணை என்றும் நீதானே. கலங்கள் அருள்வாயே, படை வீட்டில் அமர்ந்தவளே. கருணை உள்ளம் நிறைந்த தாயே ரேணுகாம்பிகையே. நிதமும் உன்னை போற்றி பாடி பொற்பதம் பணிந்தேனே தாயே. ரேணுகாம்பிகையே, துணை என்றும் நீதானே. கலங்கள் அருள்வாயே, படை வீட்டில் அமர்ந்தவளே. இப்ப கடைசியா சொர்ணாபிஷேகம் பண்றாரு அவரு. எங்க ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க. திருவண்ணாமலைக்கும் வேலூருக்கும் சென்ட்ரா இருக்கும். கலசப்பாக்கம் தாண்டி ஒரு சின்ன கிராமம்தான், ஆணைவாடின்னு பேர். பார்த்திங்கன்னா அந்த ஊரில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நான் பிள்ளையார் கோயிலும் போட்டிருப்பேன் அபிஷேகம், அதுவும் இங்கே தாங்க இருக்குது. இந்த ஊர் எல்லையிலையும் ஒரு கோயில் இருக்கும், அப்படியே ஒரே தெருவு தான். அந்த லாஸ்டாக ஒரு கோவில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எப்பயாவது நாங்கள் அம்மா வீட்டுக்கு வருவோம். நான் இந்த டைம் சரி நம்ம வந்து அபிஷேகம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதாவது இதுக்கு ஒரு நம்ம புராணக்கதை வரலாறே இருக்கும்ல, ரேணுகாம்பாள் பற்றி. அந்த அம்மனோட சிலை தாங்க இது. பாருங்கள், அந்த அம்மன் சிலை ரொம்ப அழகாக இருப்பாங்க. பார்க்கறதுக்கே 1000 கண் கோடி வேண்டுங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. மேலே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகாம்பாள் கற்சிலை தாங்க இது இருக்கும். அதுக்கு தான் எப்பயுமே எங்கள் அப்பா வந்து ஒரு 85 வயசுக்கு மேலாகுது, ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரிட்டையர்டு டீச்சர். அவர் எப்பயுமே வெள்ளிக்கிழமை வார வாரம் இந்த கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவார். அதேமாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா இரவு ஒவ்வொரு நாளும் வீட்டில் பத்தி ஏற்றி கற்பூரம் ஏற்றிட்டு தான் சாப்பிடுவார். அப்படி ஒரு பழக்கம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து இந்த அம்மனோட உற்சவ சிலை வந்து ஊரில் வந்து திருவிழா நடக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது 5 வெள்ளி இருக்கு இல்லையா ஆடி வெள்ளி, அப்போ வந்து திருவிழா நடக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சித்திர மாதம் கூழ் ஊற்றுவாங்கங்க. கூழ் ஊற்றல் திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாங்கள்லாம் போயிட்டு வருவோம், இங்கே வருவோம். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க இந்த கோயிலில் இந்த திருவிழாலாம். கிராமம்னா சொல்லவே வேண்டாம் இல்லையா. பம்பை உடுக்கலாம் அடித்து கிரகம், அதாவது இந்த பூங்கிரகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா என் பசங்களாம் கூப்பிட்டு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் நான் இப்போ இங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இந்த லீவாக இருக்கு இல்லையா, இப்போது நமக்கு எங்கள் பசங்களுக்கும் காலேஜ்லாம் வந்து ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு. அதனால் ஊருக்கு வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வருவோம் டைம் கிடைக்கிறப்போ. இப்போது அழகாக அலங்காரம் பண்ணிட்டாரு. இப்போ பாருங்கள், நாம் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுருக்காங்க சக்கர பொங்கல் அந்த சுண்டல் எல்லாமே. இப்போ நாம் வந்து கற்பூர ஆரத்தியை பார்க்கலாம். மேலே இருக்கிற அம்மன் சிலைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பொட்டு வச்சு பூவும் வைக்கிறாருங்க. ரொம்ப முகம் வந்து அவ்வளோ கலையாக இருக்கும் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா, அழகாக இருக்குங்க. அப்படி அந்த திருவுருவச்சிலை வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். நம்ம பார்த்தோம்னாங்க அந்த அம்மனோட சிலை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க. எங்கள் பாட்டி சின்ன வயசுலாம் கூப்பிட்டு வருவாங்க இந்த கோயிலுக்கு, வருவேன் நான். அப்பா கூட அடிக்கடி வருவேன் நான். அவ்வளோ வந்து ரொம்ப வந்து விசேஷமாகவும் இருக்கும், சக்தி வாய்ந்த அம்மனுங்க.
அழகாக அவர் அம்மனுக்கும் அலங்காரம் பண்ணிட்டாரு. இப்போ கற்பூர ஆரத்தியை பார்க்கலாங்க. பாருங்க, நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாங்க. எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் கோவிலில் நான் அபிஷேகம் பண்ணுறத நான் உங்களுக்கெலாம் நான் வீடியோவாக போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நீங்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஊரை மறந்துடாமல் பிறந்த ஊரில் இருக்கிற இந்த மாதிரி கோயில்களை போயிட்டு நாமளும் வருஷத்தில் ஒரு நாள் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு இல்லை அபிஷேகம் பண்ணிவிட்டு நாமளும் வணங்கிட்டு வரலாங்க. நல்லாயிருக்கும். நம்ம குடும்பமும் நம்ம குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க. அதையும் மறந்துடாமல் நீங்கள் செய்யுங்க. அனைவருக்கும் நன்றி.